மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய காணொளி வகுப்பில் உங்களுடன் இணைவது உங்களது தமிழ் ஆசிரியை. இன்றைய சிந்தனை துளிகள். வெற்றி பெற மூன்று வழிகள். ஒன்று, மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டு, மற்றவர்களை அதிகமாக பணியாற்றுங்கள். மூன்று, மற்றவர்களை விட குறைவாக எதிர்பாருங்கள். மாணவ செல்வங்களே, நாம் நமது வாழ்வில் வெற்றி பெற இங்கு மூன்று தாரக மந்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்று, எப்பவுமே மற்றவர்களை விட நாம் அதிகப்படியான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நமது அறிவை நாம் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டே போக வேண்டும், அறிவை விரிவடைய செய்ய வேண்டும். இரண்டு, மற்றவர்களை விட கடினமாக நாம் உழைக்க வேண்டும். மூன்று, நமது எதிர்பார்ப்பு என்பது மற்றவர்களை விட குறைவானதாக இருக்க வேண்டும். வில்லியம் ஷேக்ஸ்பியர். இதுதான் இன்றைய சிந்தனை துளிகள். இயல் ஒன்று, உரைநடை உலகம், வளர்தமிழ். மாணவர்களே, நாம் கடந்த மூன்று காணொளி வகுப்புகளாக உரைநடை உலகத்தில் வளர்தமிழ் பாடம் தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். வளமை மொழி, இடஞ்சுழி எழுத்துக்கள், வளஞ்சுழி எழுத்துக்கள், இப்படி நிறைய தகவல்களை நாம் பார்த்தோம். இன்றைய காணொளி வகுப்பிலும் வளர்தமிழ் தொடர்பான அடுத்த தலைப்புகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். வளர்மொழி. நமது தமிழ் மொழி காலந்தோறும் வளர்ந்து கொண்டே வருகின்ற மொழி. இதில் கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை பாருங்கள், நான் படித்த பிறகு அதற்கான விளக்கத்தை கூறுகிறேன். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வெளிப்படுத்தும். மாணவர்களே, தமிழுக்கு முத்தமிழ் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அந்த முத்தமிழ் என்னென்ன அப்படின்னா பாருங்க, இயல், இசை, நாடகம். நாடகம் அப்படிங்கிறது தான் இங்கே கூத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முத்தமிழ் என்னென்ன அப்படின்னா இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் அப்படின்னா என்ன? எழுதப்படுவதும் பேசப்படுவதுமாகிய தமிழ். எழுதுதல், நமது எண்ணத்தை வெளிப்படுத்துதல். அடுத்தது இசைத்தமிழ் அப்படிங்கிறது இசையோடு கூடிய பாடலை பாடி நமது உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது இசைத்தமிழ். நாடகம் கூத்து அப்படிங்கிறது ஆடல் பாடலோட நமது வாழ்வை நல்வழிப்படுத்தக்கூடியது கூத்து என்று சொல்லக்கூடிய நாடகம். இதுதான் முத்தமிழ் அப்படிங்கிறது. அதனோட தொடர்ச்சி பாருங்க, தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாகி வருகின்றன. காலத்துக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா நமது தமிழ் மொழியில் புதிது புதிதாக நிறைய இலக்கிய வடிவங்கள் வந்து உருவாகிட்டு வருது. அந்த இலக்கிய வடிவங்களை இரண்டாக பிரிக்கிறாங்க. என்னென்னா, ஒன்று கவிதை வடிவங்கள், இன்னொன்று உரைநடை வடிவங்கள். துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள். துளிப்பா அப்படிங்கிறது ஹைக்கு, இது வந்து மூன்று வரிகள் கொண்டதாக இருக்கும். அடுத்தது புதுக்கவிதை அப்படிங்கிறது யாப்பிலக்கணத்தில் சொல்லப்படுகின்ற எழுத்து, சீர், அசை, அடி, தலை, தொடை அப்படின்றது இல்லாமல் இலக்கண விதி இன்றி எழுதப்படுவது புதுக்கவிதை. அந்த இலக்கண விதிகளுடன் எழுதப்படுவது மரபு கவிதை அப்படின்னு சொல்வோம். அடுத்தது பொதுவாக கவிதை நாம் எழுதுவது செய்யுள், பாடல்கள் நமக்கு தெரியும். அடுத்தது உரைநடை வடிவம் அப்படின்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. இதுதான் வந்து பார்த்தோம்னா உரைநடை வடிவம் அப்படின்னு சொல்வோம். கட்டுரை நமக்கு தெரியும் எப்படி எழுதணும் அப்படின்ட்டு. புதினம் அப்படிங்கிறது நாவல், நீண்டதொரு பகுதி அப்படின்னு சொல்வோம். ரொம்ப நீளமாக இருக்கும், சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடாது. சிறுகதை அப்படிங்கிறது குட்டி குட்டி கதைகள் போன்று அமைந்திருக்கும். இது வந்து உரைநடை வடிவங்கள். துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள், இது கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை அப்படிங்கிறது உரைநடை வடிவங்கள். அடுத்தது தற்போது அறிவியல் தமிழ், கணினித்தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது.
நமது தாய்மொழியாகிய தமிழ்மொழி அறிவியல் தமிழ் கணினி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் நமது மொழி வளர்ந்து கொண்டே வருகிறது. அடுத்த தலைப்பு புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. என்னதான் அறிவியல் சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ந்தாலும் கூட, அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சி பெற்றாலும், அந்த வளர்ச்சிக்கு ஈடாக தமிழில் புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. பாருங்க, இங்கிருக்கிற கலைச்சொற்கள், தமிழில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களுக்கான ஆங்கில வார்த்தைகளை நான் சொல்கிறேன். இதில் மூன்று வார்த்தைகளுக்கு நீங்கள் வந்து ஆங்கில வார்த்தை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு வைங்க. நாம் செவ்வாய்க்கிழமை காணொளி வகுப்பு, நேரடி காணொளி வகுப்பில் நாம் சந்திப்போம் இல்லைங்களா, அப்போ நீங்கள் இதற்கான பதிலை சொல்லலாம். இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். மாணவர்களே, இணையம் இன்டர்நெட், முகநூல் அப்படிங்கிறது ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், தொடுதிரை டச்சு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்வோம். இதில் குரல் தேடல், தேடுபொறி, செயலி இந்த மூன்றிற்குமான ஆங்கில வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடித்து வையுங்கள். நாம் நேரடியான காணொளி வகுப்பில் இதற்கான பதிலை கலந்துரையாடலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாகவும் விளங்குகிறது தமிழ்மொழி. சமூக ஊடகங்கள் அப்படின்னா செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி, இதை வந்து சமூக ஊடகம் அப்படின்னு நாம் சொல்வோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பயன்படக்கூடிய வகையில் சிறந்த மொழியாக விளங்குவது நமது தமிழ்மொழி. இப்போ பாருங்கள், ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிற மாதிரியும், அதில் வந்து கம்ப்யூட்டர் இன்றைக்கி டெக்னாலஜியில் எவ்வளவோ வளர்ந்துருச்சு, அதில் நமது தமிழ்மொழியும் வளர்ந்துருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஜிமெயில் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்லைடு பார்த்தோம் அப்படின்னா, புத்தகத்தில் இல்லாத நிறைய கலைச்சொற்களை நான் கொடுத்துருக்குறேன், கவனிங்க. வாட்ஸ்அப், புலனம், யூடியூப், வலையொலி, இன்ஸ்டாகிராம், படவரி, விசாட், அலாவி, மெசஞ்சர், பற்றியம், ட்விட்டர், கீச்சகம், டெலிகிராம், தொலைவரி, ஸ்கைபி, காயலை. அடுத்ததை பாருங்கள், ப்ளூடூத், ஊடலை, வைஃபை, அருகலை, ஹாட்ஸ்பாட், பகிரலை, ப்ராட்பேண்ட், ஆளலை, ஆன்லைன், இயங்கலை, ஆஃப்லைன், முடங்கலை. ஆஃப்லைன் அப்படிங்கிறது முடக்கலை, ஆனால் ஆன்லைன்கிறது இயங்கலை அப்படின்னு வரும். தம் ட்ரைவ், விரலி, ஹார்ட் டிஸ்க், வன்தட்டு. மாணவர்களே, இதற்கான பயிற்சி வினாக்களை நாம் பார்க்கலாம். கேள்வி எண் 1, இயல் தமிழ் என்றால் என்ன? 2, வாட்ஸ்அப் என்பதற்கான தமிழ் சொல்லை எழுதுக. தமிழ்மொழி மேலும் மேலும் எவ்வாறு வளர்ந்து கொண்டே வருகிறது? கேள்வி எண் 4, தமிழில் காலந்தோறும் உருவாகி வரும் இலக்கிய வடிவங்களில் கவிதை வடிவங்களை மட்டும் எடுத்து எழுதுக. மாணவர்களே, இலக்கிய வடிவங்களில் 2 பார்த்த, 1 உரைநடை வடிவம், இன்னொன்று கவிதை வடிவம். நாம் அதிலிருந்து கவிதை வடிவங்களை மட்டும் எடுத்து எழுத வேண்டும். கேள்வி எண் 5, சமூக ஊடகங்கள் யாவை? மாணவர்களே, இப்போ பார்த்த இதே தலைப்புகளை தான் நாம் செவ்வாய்க்கிழமை நேருடி காணொளி வகுப்பிலும் பார்க்க போகிறோம். இதில் இல்லாத நிறைய தகவல்களை நாம் அந்த காணொளி வகுப்பில் பார்க்கலாம். இந்த கேள்விகளுக்கான பதிலை குறிப்பு ஏட்டில் அல்லது வகுப்பு ஏட்டில் மறவாமல் எழுதி வைத்து கொள்ளுங்கள் மாணவர்களே. இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது தமிழ் ஆசிரியை. மனமார்ந்த நன்றி மாணவர்களே.